நமஸ்காரம், நிஷா ஹியர் ஃப்ரம் ஸ்ரீ கோலாபுரி தி டால் ஃபேக்டரி சென்னை. டெய்லி டோஸ் ஆஃப் டால் சீரீஸ் மூலமா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டால்ஸோட உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். வாங்க அந்த டால்ஸ் பத்தி பார்க்கலாம். எல்லா கல்யாணத்துலயும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ஒரு ரிச்சுவல் ரிச்சுவல்னே அப்படின்னே சொல்லலாம், காசி யாத்திரை அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட என்ன ரீசனுக்காக இந்த ஒரு ரிச்சுவல் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ மாப்பிள்ள வந்து நான் காசிக்கு போய் சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாராம். ஸோ அவர் கையில் அவர் காசிக்கு போகிறதுக்காக ஒரு பேக்கு, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு, என்ன நடந்து போகணும் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயின் அதெல்லாம் ஒன்றும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சரியாக இருக்காது. ஸோ நிறைய தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ வாக்கிங் ஸ்டிக்கு, கொஞ்சம் பேக்கு, ஒரு விசிறியெல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து காசிக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போதான் வந்து பொண்ணோட அப்பா வந்து சொல்லுவாராம், நீங்கள் போகாத எங்க மாப்பிள்ளை, சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிரகஸ்தாசிரமம் அது வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் சன்னியாசம் எடுக்க முடியும். அதனால வாங்க உங்களுக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி, நல்ல படித்த, நல்ல அழகான, நல்ல சமைக்கிற பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி வாத்தியார் வந்து ரொம்ப அழகாக அது வந்து அந்த சீக்வன்ஸ் சொல்லுவார், கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாப்பிள்ளையை வந்து மரியாதை பண்ணி மாலை போட்டு ஆரத்தி எடுத்து பாத பூஜை பண்ணி பொண்ணோட அப்பா அம்மா வந்து மாப்பிள்ளைய வந்து உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் காசி யாத்திரை அப்படின்னு சொல்லி நிறைய வெட்டிங்ஸ்ல நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் நடக்கும். இதை வந்து ஒரு டால் சீக்வன்ஸ்ல நடந்தா எப்படி இருக்கும்? ஸோ இந்த இடத்துல வாத்தியார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, கதையெல்லாம் சொல்றாரு. மாப்பிள்ளைய வந்து ஆரத்தி எடுத்து பொண்ணோட அப்பா அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பின்னாடி நிற்கிறாங்க, கொடை பிடிச்சு மாப்பிள்ளைய வந்து உள்ள கூட்டிட்டு வரும். ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு கஸ்டமைஸ் சீக்வன்ஸ், ஒரு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீரீஸில் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். டில் தென், நிஷா ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ரீ கோலாபுரி தி டால் ஃபேக்ட்ரி.